ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் லேர்ன் எவ்ரி திங் வித் மீ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்துட்டு எப்படி உங்களுடைய பிசியில டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ உங்களோட லேப்டாப் பிசியில போயிட்டு சர்ச் பார்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரிசல்ட்ஸும் காமிக்காது. ஸோ சாரி, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு காமிக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பைத்தான் உங்களுடைய பிசியில் டவுன்லோட் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு பைத்தான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்துட்டு பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வரும், www.python.org அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ உங்களுடைய விண்டோஸ் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய விண்டோஸ் என்னது, 64 பிட்டா இல்லை 32 பிட்டா அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீலி அவைலபிள் தான். ஸோ எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி யூ கேன் யூஸ் இட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு exe ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் எப்பயும் போல் ஒன்றும் இல்லை, உங்களுடைய டவுன்லோட்ஸில் போயிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துட்டு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிசியில், ஓகேவா? ஸோ இதே மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில சில அப்ளிகேஷனில் பார்த்தீங்க, சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் வி கேன் யூஸ் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆல்சோ. ஏன்னா ஒரு ஒரு வெர்ஷனும் அதுக்கான தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியோட தான் இருக்கும். ஸோ அதனால தான் இன்னமுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது எல்லா வெர்ஷனும். ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் உங்களுடைய பிசிக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வெர்ஷன்லாம் போட்டிருப்பாங்க, 3.9.5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வெர்ஷன்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைத்தான் கோட் எல்லாத்தையும் அழித்து அதுக்கான ரிசல்ட் பார்க்க முடியும். சப்போஸ் 5+7 = 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் அமிச்சு, ஈக்குவல் டு கூட போட தேவையில்லை, 5+7 சொல்லிட்டு என்டர் அமுக்குனீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். வேற இதே இது வந்துட்டு மற்ற ஐ திங்க் அதர் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. ஈஸியாக வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன கோடு தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு பைத்தான் கோட் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எழுதலாம். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டு தான் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா IDE வந்துட்டு யூஸ் பண்ணணும். IDE அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த IDE வந்துட்டு எதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்துட்டு நம்மளோட இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது ஒரு பைத்தான் கோடு நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அதை ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ அதில் வந்துட்டு நோ டவுட்ஸு. ஸோ ஒரு நீங்கள் நோட் பேட் எடுத்து கூட அதை .py ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதில் கூட உங்களால் கோட் எழுதி ரன் பண்ண முடியும். ஆனால் வேற IDEs நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீபில்ட்டாக இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே வந்துட்டு அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங்கையே உங்களால் ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு வே தான் பார்த்தீங்கன்னா இந்த IDEs டவுன்லோட் பண்ணுறது. ஸோ தெர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் IDEs ஆர் அவைலபிள், ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி IDE அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய எல்லா இதுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது எல்லா ப்ரோக்ராமிங்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான IDEs வந்துட்டு நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா பைத்தானுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய IDEs வந்துட்டு ஓப்பன் சோர்ஸாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் சில இது நம்ம ஜஸ்ட் ஒரு டெவலப்பர் வெர்ஷன் இல்லைனா பிகினர் வெர்ஷன்னு பார்த்தீங்கன்னா பைச்சாம் இருக்குது, ஆல்சோ வந்து சப்ளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IDE இருக்குது, அண்ட் ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு IDE இருக்குது, விஎஸ் கோடு அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோடு இருக்குது. ஸோ ஃபார் த பிகினர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா பைச்சாம் வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு
ஈஸியாகவும் உங்களை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் அதை ஜஸ்ட்டு அந்த லெட்டர் டைப் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ பைச்சாம்ங்கிறது நிறைய பேருக்கு, பைத்தான் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஐடியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டு வெர்ஷன் இருக்குது, ஒன்று கம்யூனிட்டி வெர்ஷன் இருக்குது, இன்னொன்று ப்ரொஃபஷ்னல் வெர்ஷன். ஸோ ப்ரொஃபஷ்னல் வெர்ஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லலாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரொஃபஷ்னல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு HTML, ஸோ JavaScript, SQL, டேட்டாபேஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வெர்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் வெர்ஷன். வேறஸ் கம்யூனிட்டி வெர்ஷனுங்கிறது வந்துட்டு நம்ம இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கம்யூனிட்டி வெர்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்யூனிட்டி வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷ்னல் வெர்ஷனுக்கு வந்துட்டு பே பண்ணணும், பட் கம்யூனிட்டி வெர்ஷன் அப்படி கிடையாது, ஃப்ரீலி அவைலபிள் தான். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பைச்சாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கான் தான் பைச்சாமோட ஐக்கான். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி காமிக்குது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி ஃபைலாக தான் காமிக்கும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ண முடியும், பைத்தான் ஃபைலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் காமிக்கும், நம்ம வந்துட்டு பைத்தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு நியூ பைத்தான் ஃபைல் ஒன்று வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த scratch.py இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் நம்மளோட கோட் எல்லாமே எழுத போகிறோம். இதில் வந்துட்டு டெர்மினல் இருக்குது, இந்த டெர்மினல் மூலமாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ பைத்தான் கன்சோலும் வந்துட்டு சைட்லே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேயே ரன் பண்ணி உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி கோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே இருக்கிற ரெட்கல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டோ ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஆல், ஹாவ் அ கிரேட் டே.